Hi friends, welcome to Raja AB channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முத தர பாக்குறீங்களா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை skip பண்ணாம பாருங்க. ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அம்சூர் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நான் தனி மிளகாய் தூள் தான் போட்டுருக்கேன். காரம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கானப்பழம் மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓரிகானோ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக கரைக்காமல் கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சுட்டு காலிஃப்ளவர் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் மறுபடியும் உப்பு போட்டு காலிஃப்ளவரை ஊற வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு கிரில் பேனில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். கிரில் பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டிப் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் தோசை கல்லில் கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற மசாலா தண்ணியை காலிஃப்ளவர் மேலே ஊற்றிக்கலாம். இது போல் அடிக்கடி அந்த மசாலா தண்ணியை ஊற்றி ஃப்ரை பண்ணினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். பொறிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ரெண்டு சைடுமே திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை மயோனைஸ் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட காலிஃப்ளவர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஸ்நாக்ஸ். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள்.